ஒரு சமயம் காமராஜரை பார்க்க ஏழை மக்கள் சிலர் வந்திருக்காங்க. அதோட சில பஸ் கம்பெனி முதலாளிகளும் வந்திருக்காங்க. காமராஜர் அந்த பஸ் கம்பெனி முதலாளிகளை வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த ஏழை மக்களை கூப்பிட்டு பேசுறாரு. அப்ப அவர் அவங்க கிட்ட கேட்ட முத கேள்வி என்னன்னா, ஊருக்கு கடைசி பஸ் எத்தனை மணிக்கு அப்படிங்கறதுதான். அவங்க நைட் 8 இல்ல 8:30 மணியோன்னு சொல்லிருக்காங்க. உடனே காமராஜர் என்ன பண்ணிருக்காரு, அவங்களுக்கான பணிகளை எல்லாமே வேக வேகமா முடிச்சு அவங்கள எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அத பார்த்த பஸ் கம்பெனி முதலாளிகளுக்கு சம கோவம், என்னடா இது, நம்ம இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆனா இவர் என்னன்னா நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த ஏழைங்களை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ் கம்பெனி முதலாளிகளை வர சொல்லு அப்படின்னு காமராஜர் அவருடைய உதவியாளர் கிட்ட சொல்லிருக்காரு. உடனே அந்த உதவியாளர் சொல்றாரு, ஐயா அவங்க எல்லாம் எப்போ போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்படியா, உடனே அவங்களுக்கு போன் போடு அப்படின்னு சொல்லிருக்காரு. போன போட்டதும், ஏன் அவங்களால காத்திருக்க முடியாதா, வந்தவன் கிராமத்தான், அவன் கடைசி பஸ் விட்டுட்டா அவனால வீட்டுக்கு இன்னைக்கு போகவே முடியாது, ஏதாவது வாங்கி சாப்பிடவோ இல்ல வெளியில தங்கவோ அவங்ககிட்ட காசும் இருக்காது, அதனால அவன் ராத்திரி முழுசா பட்னியாவே ஏதாவது ஒரு ரோட்ல தூங்கணும்யா. ஆனா உன்னுடைய நிலைமை அப்படியா இருக்கு, உங்ககிட்ட கார் இருக்கு, லேட் ஆனாலும் உன்னால வீட்டுக்கு போக முடியும், இது கூட உனக்கு புரியல. இன்னொன்னு, நான் முதலமைச்சர் ஆனதாலதான் நீங்க எல்லாம் என்ன பாக்க வந்திருக்கீங்க, ஆனா அவன் என்ன முதலமைச்சர் ஆகிட்டு வந்து பாக்குறான், நான் யார முதல்ல பாக்கணும், நீயே சொல்லு, கொஞ்சம் புரிஞ்சுக்க, உனக்கு தேவையானதை நான் செய்யறேன் இல்லன்னு சொல்லல, ஆனா அவனுடைய நிலைமையை நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிருக்காரு.